everyone, welcome to Lifestyle Streaming. Manisha here. இன்னைக்கு நாங்க கோயம்புத்தூர் டவுன் உள்ள போறோம். எங்க வீட்ல பாபிக்கு பண்ணலான்னு நாங்க டிசைட் பண்ணிருக்கோம். சிக்கன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் மேரினேஷன். எந்த அளவுக்கு மேரினேட் டைம் எடுத்து பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சிக்கன் ரொம்ப நல்லாவே வரும். ஸோ எல்லாரும் இந்த மேரினேஷன் ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க.
இந்த மாதிரி கோலை நீங்கள் முன்னாடியே போடுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேப்பரையும் போட்டு எரிச்சிங்கன்னா கீழேருந்து சீக்கிரமாக பதிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் கீழே நான் ஒரு பேப்பரை போட்டுருக்கேன். பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த கோல் பற்ற வைக்கிறது தான். பட் இப்போ நம்ம கையில் டீசல் இருக்குது, ஒரு 50 ருபீஸ்க்கு வாங்கினது தான். இதை வச்சு ரொம்ப ஈஸியாகவே நம்ம கோல் பற்ற வச்சிடலாம். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், வீடியோ பார்த்தா உங்களுக்கே தெரியும். நாங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஈஸியாக பற்றதுக்காக சூடம் வாங்கியிருக்கோம். சூடமில் பற்ற வச்சா டக்குன்னு சூடம் பற்றிக்கும். அந்த அது வந்துட்டு கோலை பற்ற வைக்கவுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி பார்த்ததுன்னு பார்க்கலாம். அதனால கற்பூரமே பற்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த கோல் பற்ற வைக்கிறது. பற்ற வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, ஏன்னா ஓப்பன் ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால பயங்கர காற்று. பட் பற்றிக்கிட்டதுக்கப்புறம் ஸ்டாண்டர்டாக எழுஞ்சிட்ருக்கு. டீசல் வந்துட்டு மண்ணெண்ணெய் பெட்ரோல் விடவே ரொம்ப சேஃப். ஆமாம், அது கொஞ்சம் ஹீட் ஆகி தான் எரியும் அப்படின்ட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனால தான் இப்போ டீசல் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இட் இஸ் பெட்டர் தென் இப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி அந்த கோலில் பார்க்கலாம், அங்கங்கே கொஞ்சம் ரெட் கலரில் பற்ற ஆரம்பிச்சிருச்சு. அந்த இதே மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் அந்த தகதகன்னு இருக்கிற அந்த ஹாட் கோல் வந்துருச்சுன்னா நம்ம குக் பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கிரிட்டில் கொஞ்சம் ஆயில் தடவி அதை ஃப்ரீயாக வச்சுருந்தோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் இட் டு டேக். டீசல் தான் இப்போ நம்மளுக்கு லைஃப் சேவர். இது இல்லைன்னா இது பற்றுறது ரொம்ப கஷ்டம். பேப்பரும் நிறையா போட்டுக்கிட்டே தான் இருக்கும். மைக்ரோ ஓவனுக்கு யூஸ் பண்ணுறது இப்போதைக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோலை கீழேருந்து மேலே தூக்கி போடு அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்து நியூவாக இருக்குது. 1.8 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியிலேருந்து மனுஷங்களுக்கு இந்த மாதிரி
மீட்டை சுத்து சாப்பிட்ற ஒரு பழக்கம் வந்திருக்கு. அண்ட் யா, அதுதான் இப்பயும் நம்ம மாடர்ன் டேஸில் பண்ணிகிட்ருக்கோம். அப்போதான் நம்ம நெக்ஸ்ட் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் கொஞ்சம் குயிக்காகவே பார்த்துருச்சுன்னு தான் சொல்லுவேன், ஏன்னா எங்களோட ஃபஸ்ட் ட்ரையலெல்லாம் ரொம்ப நாளாச்சு, சாரி ரொம்ப நேரமாச்சு இந்த கோல் பத்துறதுக்கு. பட் கம்பேரிங் டு அவர் ஃபஸ்ட் ட்ரையல், இப்போ வந்துட்டு கொஞ்சம் டீசல் இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டுருக்கு. எப்படி பாருங்க, தக தகன்னு எரிஞ்சிட்ருக்கு. சூடாயிடுச்சு, நல்லா சூடாயிடுச்சு. Yohanena 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 Warrior beat food bad hate. சேர்த்து பாபிக்யூ மசாலாவில் நம்ம பன்னீர் அண்ட் பேபி கார்னையும் அப்படியே மேரினேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஹோட்டல்ஸ்க்கு போனால் எப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட்ஸோடு அவங்க சர்வ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம சாப்பிடலாம். கோலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ ஹாஃப் அன் ஹவரில் பார்த்திங்கன்னா இந்த பாபிக்யூ அதில் வச்ச பன்னீர் அண்ட் பேபி கார்ன்லாம் குக் ஆகிடும். சிக்கனே இப்போ நம்ம கிரில்ல வச்சிடலாம். பட்டதும் அங்கேருந்து புகைலாம் வரதை பார்க்கும்பொழுது ஆக்சுவலி இங்கேருந்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த ஸ்மோக். ஐ கேன் ஃபீல் த ஃப்ளேவர். ஆமாம், இந்த மசாலாலாம் நல்லாவே ஹீட்டில் ட்ரிப் ஆகி கோல் மேலே விழுந்துட்டு இருக்கு. அந்த கோல்லேருந்து ஸ்மோக்கில் வர ஃப்ளேவர் நல்லாவே இருக்குது.
பனீர்லாம் பார்க்க எந்த மாதிரி இருக்கு, ரொம்ப டெம்டிங்காக இருக்கு. இது ஒரு மெயின் ரீசன் பனீர் வந்துட்டு குக் பண்ணணும், ஏன்னா சிக்கன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். மீன் மயில் நம்ம பனீரை சாப்பிட்டே சிக்கனை குக் பண்ணலாம். அதனால தான் முக்கியமாக இதை இன்னைக்கு நம்ம பண்ணுது. இட்ல உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். யூ ஆக்சுவலி கேன் சீ திஸ் டெக்ஸ்சர், ஸோ சாஃப்ட் அண்ட் இட்ஸ் குக்ட். மசாலா நல்லா உள்ள இருக்கு, இட் இஸ் குட். சிக்கன் இந்த மாதிரி ஸ்மெல் வருது ஒரு சைட், ஸோ இன்னொரு சைட் கொஞ்சம் திருப்பி விடலான்னு நினைக்கிறேன். ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன், நல்லா குக் ஆகிடுற மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பட் இதை ஸ்டார்ட் பண்ணப்போ மணி 5, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டைம் வந்துட்டு ஒரு 9:10 ஆச்சு. கிட்டத்தட்ட 3 hours வந்து கோலில் குக் ஆகிருக்கு இந்த சிக்கன். லெட்ஸ் சீ ஹவ் டேஸ்ட். இப்போ பார்த்தீங்களா, இப்படி உரிச்சதுமே வந்துருச்சு. இட்ஸ் ஸோ ஜூசி அண்ட் கம்ப்ளீட்லி குக்ட், அதனால தான் உரிச்சதுமே நல்லா வந்துருச்சு. இட்ஸ் டேஸ்டி. ரொம்பவே நல்லா வந்திருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக பாபிக்யூ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கொடுத்து அவங்களோட ரிவ்யூ கேட்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ மீட் யூ வித் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.